வணக்கம். இன்று நாம் உக்ரைன் ரஷ்ய போர் முனையில் அமெரிக்காவின் F-16 போர் விமானங்கள் ஏற்படுத்தவிருக்கும் தாக்கங்கள் என்பது பற்றி பார்ப்போமாக. உக்ரைன் நீண்ட நாட்களாக வேண்டுகோள் விடுத்து வந்த அமெரிக்க தயாரிப்பு F-16 போர் விமானங்கள் 2024 ஜூலை மாதம் 31 அளவில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. டென்மார்க், நெதர்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு மொத்தமாக 45 F-16 போர் விமானங்களை வழங்க ஒத்துக்கொண்டிருந்தாலும் டென்மார்க் மட்டுமே 6 F-16 போர் விமானங்களை வழங்கியுள்ளது. வல்லூறு மற்றும் விரியன் பாம்பு ஆகிய குறியீட்டு பெயர்களால் F-16 போர் விமானங்கள் அழைக்கப்படுகின்றன. இவற்றில் 20 mm பீராங்கி பொருத்தப்பட்டிருப்பதுடன் எதிரியின் வான் பாதுகாப்பு முறைமையை அளிக்கவல்ல ஏவுகணைகளை அவை தாங்கிச் செல்லக்கூடியவை. அத்துடன் தேவைக்கேற்ப அதன் இலத்திரனியல் போர் முறைமைகளை நவீன நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றவும் கூடும். மொத்தமாக பெல்ஜியம் 30, டென்மார்க் 19, நெதர்லாந்து 42, நோர்வே 6 என 98 F-16 போர் விமானங்கள் உக்ரைனுக்கு கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வேறு செய்திகள், 45 F-16 மட்டுமே உக்ரைனுக்கு கிடைக்கும் என சொல்கின்றன. ரஷ்யாவின் 300 அதிகமான தாக்குதல் விமானங்களை எதிர்கொள்ள உக்ரைன் 130 F-16 போர் விமானங்களை கோரியிருந்தது. 2024 ஜூலையில் 6 F-16 மட்டுமே நெதர்லாந்தில் இருந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக போர்க்களங்களை கண்ட விமானமாக F-16 கருதப்படுகின்றது. ஒரு வான்படை அணிக்கு 20 விமானங்களும் 40 விமானிகளும் தேவைப்படும். 2024 இறுதியில் மட்டும் உக்ரைனால் ஒரு வான்படை அணியை அமைத்து தாக்குதல் பணிகளை செய்ய முடியும். அதுவரை உக்ரைன் ரஷ்யாவின் வழிகாட்டல் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் அளிக்கும் பணிகளுக்கு மட்டும் F-16 போர் விமானங்களை பாவிக்கும். ரஷ்யாவும் தனது ஆளிலிகளை இலத்திரனியல் கருவிகளுக்கு புலப்படாத வகையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. உக்ரைனும் ரஷ்யாவின் ஏவுகணைகளை வீணடிப்ப முகமாக பல போலி விமானங்களை பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றது. F-16 அமெரிக்க உற்பத்தி விமானம் என்றபடியால் அமெரிக்காவின் அனுமதியினுடனேயே அமெரிக்காவிடமிருந்து F-16களை வாங்கிய நாடுகள் இன்னொரு நாட்டிற்கு அவற்றை வழங்கலாம். முதலில் உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை மற்ற நேட்டோ நாடுகள் அனுமதி வழங்க தயங்கிய அமெரிக்கா பின்னர் தன் தயக்கத்தை கைவிட்டது. அமெரிக்கா, பிரித்தானியா, டென்மார்க் ஆகிய நாடுகளில் உக்ரைனிய விமானிகளுக்கு F-16 போர் விமானங்களை ஓட்டும் பயிற்சி வழங்கப்பட்டது. ருமேனியாவின் ஃபெட்டஸ்டி ஏர்பேஸிலும் உக்ரைனியர்களுக்கு F-16 போர் விமானங்களை இயக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. ஒரு F-16 பராமரிக்க 8 முதல் 14 தொழில்நுட்பவியலாளர்கள் தேவையாகும். 50 உக்ரைனியர்களுக்கு டென்மார்க்கில் F-16 பராமரிப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. F-16 போர் விமானங்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்காவின் லோக்கீட் மார்ட்டின் நிறுவனம் நேட்டோ நாடுகளுக்கான F-16 பயிற்சி நிலையத்தை 2023 உருவாக்கியது. அங்கு உக்ரைனிய விமானிகளுக்கும் பயிற்சி வழங்க நெதர்லாந்து 14 F-16 போர் விமானங்களை வழங்கியிருந்தது. பிரித்தானியா வழங்கிய ஸ்ட்ரோம் ஷேடோ என்னும் 250 km வரை பாயக்கூடிய ஏவுகணைகளை F-16 பொருத்தலாம். இதனால் ரஷ்ய உக்ரைன் போர் முனையையும் தாண்டி சென்று ரஷ்யாவின் படைநிலைகளை உக்ரைனால் அழிக்க முடியும். உக்ரைன் எல்லைக்கு அண்மையாக உள்ள ரஷ்யாவின் சில S-400 என்னும் வான் பாதுகாப்பு முறைமைகளை F-16 உக்ரைனுக்கு வர முன்னரே உக்ரைனியர்கள் அளித்துள்ளனர். போர் முனைக்கு அண்மையாக S-400 வான் பாதுகாப்பு முறைமைகள் இல்லாத போதே F-16 விமானத்தால் அச்சுறுத்தலின்றி செயற்பட முடியும். உக்ரைனின் முதலாவது இலக்கு ரஷ்யாவின் SU-34 போர் விமானங்களில் இருந்து உக்ரைன் மீது KAB கிளைட் பொம்ஸ் என்னும் பேரழிவு விளைக்கக்கூடிய
குண்டுகளை வீசுவதை தடுப்பதே ஆகும். ரஷ்யா ஒரு நாளில் 125 KAB கிளைட் பாம்ஸ் குண்டுகளை வீசி உக்ரைனின் அப்டிகா நகரை கைப்பற்றியது. உக்ரைனின் 110th மெக்கானைஸ்ட் பிரிகேட்டால் அங்கு நின்று பிடிக்க முடியாமல் போனது. உக்ரைனுக்கு வழங்கப்படும் F-16 30 மேல் பழமையானவை என்றாலும் அவை பல்வேறு புதிய ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடியவை. போதிய F-16 உக்ரைனுக்கு கிடைத்தால் போர் முனையில் காத்திரமான மாற்றம் ஏற்படும். AGM-9X ஏவுகணைகள் ரஷ்யாவின் வழிகாட்டல் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கக்கூடியவை என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024 ஆகஸ்ட் மாதம் 1st அமெரிக்கா மேலும் 1.5 பில்லியன் பெறுமதியான தரையிலிருந்து வானிற்கு ஏவப்படும் ஏவுகணைகளையும் உக்ரைனுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. உக்ரைனின் F-16 போர்மானங்களை அளிப்பவர்களுக்கு பெரும் பரிசுத் தொகை வழங்கப்படும் என ஏற்கனவே ரஷ்யா அறிவித்துவிட்டது. தற்போது உள்ள போர் சூழலில் ரஷ்ய வான் பரப்பினுள் F-16 சென்று தாக்குதல் நடத்த முடியும் என சொல்ல முடியாது. அதனால் தொலைவில் இருந்து கொண்டே நடுத்தர மற்றும் தொலைதூர ஏவுகணைகளால் ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கே F-16 பயன்படுத்தப்படும். போர்முனைக்கு அண்மையாக சென்றாலும் ரஷ்யாவின் ரடார்களுக்கு புலப்படாத வகையில் ஆழ பறந்து உக்ரைனிய தரைப்படையினருக்கு உதவி செய்யும் பணிகளை மட்டுமே F-16 செய்ய முடியும். அமெரிக்க நாடுகளினதும் ஐரோப்பிய நாடுகளினதும் பல்வேறு ஏவுகணைகளும் 60 F-16 போர் விமானங்களும் உக்ரைனுக்கு கிடைத்த பின்னரே உக்ரைன் ரஷ்ய போரில் காத்திரமான தாக்கத்தை F-16 போர் விமானங்களால் ஏற்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.